வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இந்த 2024 வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானை வந்து பார்ப்போங்க. சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியாகி 7வது இடத்துல தான் இந்த மாதம் வந்து ஆட்சி பெற்று காணப்பட போகிறார். அப்போ சனி 7வது இடத்துல ஆட்சி பெற்று காணப்படுறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான். காரணம் அது வந்து கண்டச்சனின்னு சொல்லுவோம். ஆனால் கண்டச்சனினாலும் ஒன்றும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. வண்டி வாகனத்தில் மட்டும் பார்த்து போனால் சரிதான். ஆனால் சனியினால் நிறைய நன்மைகளும் நடக்கும். எந்த மாதிரியான நன்மைகள்னா, இந்த திருமணம் முடிக்காமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து யோகமான பலன்கள் வந்து கிடைக்கும். அப்போ திருமண முயற்சி எடுத்தால் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் உறுதிப்படுத்தப்படும், திருமணம் நிச்சயப்படுத்தப்படும். அந்த மாதிரியான பலன்களை தான் வந்து சனி அதிகமாக கொடுப்பார். அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவியை வந்து ஒன்று சேர்ப்பார். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமைகளையும் அந்யோன்யத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சனி வந்து உருவாக்குவார். பொதுவாக சனி 7ல் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் 7ல் ஆட்சியாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படாது, நல்லா தான் இருக்கும். அதே போல் சனி பகவான் 7வது இடத்துல இருக்கிறது சிலருக்கு தகாத உறவு முறைகளை வந்து கொடுக்கும். இப்போ ஒரு ஆணை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது, ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களோட தொடர்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில தொந்தரவுகளை மட்டும் அந்த சனி செய்வார். நாம் அந்த தொடர்புகளை மட்டும் ஏற்படுத்தாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பை வந்து ரொம்ப நல்லாதாங்க இருக்கும். அதை தான் அந்த சனி செய்வார். பிற விஷயத்துலலாம் சனி வந்து நன்மைகளை செய்வார். அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் விஷயத்துலலாம் நன்மைகளை செய்வார். பார்ட்னர்களால் நன்மைகளையும் ஆதாயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார். அதே மாதிரி நண்பர்கள் மூலமும் நல்ல இணக்கம் இருக்கும். நண்பர்கள் மூலமும் நல்ல ஆதாயமும் வெற்றியும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து சனி வந்து செஞ்சு கொடுப்பார். அடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான். 5ஆம் அதிபதி 9வது இடத்துல தான் இருக்கார். 5ஆம் அதிபதி பொதுவாக 9வது இடத்துல இருந்தால் பெற்ற பிள்ளைகள்னால ஆதாயம்னு அர்த்தம். பெற்ற பிள்ளைகளின் மூலமாக நமக்கு யோகங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் பிள்ளைகளால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, இது போன்ற நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குமே பொருளாதாரத்தில் விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் வந்து குறையும். ஒரு சிலருக்கு பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சக்திகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடன் காட்சியான பிரச்சனைகள் எல்லாம் அடைச்சி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சுபகாரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த குரு வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாருங்க. சரி, அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி தான். இவ்வளவு நாள் 6வது இடத்துல தான் இருந்தார். பொதுவாக 4ஆம் அதிபதி 6ல் இருக்கக்கூடாது. 4ஆம் அதிபதி 6ல் இருந்தால் கடந்த 2 மாதமாக வந்து உங்களுடைய தாயாருக்கு உடம்பு சொல்லாமல் போயிடும், இல்லைன்னா தாயார் கூட பிரிவினை ஆயிரும். அதே மாதிரி ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் இழப்பீடு வந்துடும். அந்த மாதிரியான தொந்தரவுகளை வந்து கடந்த 2 மாதமாக செவ்வாய் கொடுத்துருந்துருப்பார். இப்போ செவ்வாய் வந்து பங்குனி மாதம் 1ஆம் தேதியே 7வது ராசிக்கு போயிடுவார். 7வது ராசிக்கு போனால் செவ்வாய் வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். ஏன்னா தற்காலிகமாக வந்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் வந்து உருவாகும். அதனால் உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ நிறைய கோபதாபம் வரும். ஏதாவது ஒரு டென்ஷனோடையே இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு கவலையோடையே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத விஷயங்கள் வந்து நடக்கும் அவங்களுடைய லைஃப்பில். அப்போ எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிற போது அது வந்து ஒரு மாதிரி ஷாக்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒன்று, அவங்களுக்கு பொருட்கள் தொலையலாம், அல்லது அவங்களுடைய சொந்த பந்தங்களில் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். இதனாலேயே உங்களுடைய கணவன் மனைவி அந்த ஒரு வித மன டென்ஷனோடையே இருப்பாங்க. சரிங்களா, அது ஒன்று தான். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வண்டி வாகனத்தில் மட்டும் பார்த்து போகணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல்கள் வந்து வராது. சுக்கர பகவானை எடுத்துக்குவோம். சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி தான். சுக்கர பகவான் வந்து 7வது ராசியில் தான் இருக்கார். 7வது ராசியில் சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். பெண் வழி நன்மைகளை கொடுக்கும், பெண் வழி ஆதாயங்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி பெண்ணுக்கு ஆண்கள் மூலமாக நன்மைகளையும் ஆதாயத்தையும் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை வந்து அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க.
அந்த சுக்கர பகவான் 19ஆம் தேதி மீன ராசிக்கு வேற போயிடுவார். மீன ராசியில் சுக்கரன் இருக்கிற போது அப்போ மட்டும் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். 19ஆம் தேதிக்கு அப்புறம், பங்குனி 19க்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா, வேலையில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும். ஒன்று, நம்ம வேலை பார்க்குறவங்க ஒர்க் லோடு அது இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு சரியான சம்பளம் கிடைக்காது, இல்லைன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, மேல் அதிகாரிகள்னால டார்ச்சர், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஆனால் பங்குனி 19க்கு அப்புறம் சுக்கிரன் வந்து 8ஆம் ராசிக்கு போனதுக்குனால ஒரு மாச காலத்துக்கு வீடு எதுவும் வாங்குறேன்ட்டு வாங்கக்கூடாது, வீடு கட்டுறேன்ட்டு கட்டக்கூடாது, வீடு கட்டினாலும் தடங்களாகி நிற்கும், சரிங்களா? அதே நேரத்தில் வீடு குடி போகவும் கூடாது. அப்போ எப்போ அதை செய்யலான்னா, கிட்டத்தட்ட வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யணும்னா நீங்கள் வைகாசியில் தான் செய்யணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும், சரிங்களா? சரி, 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கூட ஆண்களுக்கு பெண்கள் மூலமும், பெண்களுக்கு ஆண்கள் மூலமும் நல்ல ஆதாயமும் நன்மையும் வந்து சேர்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து சிலருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி சூரியனை எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் தான். அந்த சூரியன் வந்து இந்த மாதம் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருப்பார், 8ஆம் ராசியில் தான் இருப்பார். சூரியன் 8ஆம் ராசியில் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கண் வலின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி கண் உபாதை ஏதாவது வரும். அப்படின்னா கண் வலி வரலாம், கண்ணில் உறுத்தலாம், அல்லது ஏதோ ஒரு தொந்தரவு, அந்த கண்களில் வந்து சிலருக்கு வந்து தொந்தரவுகள் வரணுன்றக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரும், பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 2/11 கூட கிரகம் தான். 2ஆம் அதிபதி பொதுவாக வந்து இந்த மாதம் நீச்சமாக தான் இருப்பார். 2ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிற போது நமக்கு பொருளாதார வரவு வந்து சரியாக இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடை வந்து அந்த புதன் வந்து கொடுப்பார். வர வேண்டிய பணம் டக்குன்னு வராது. ஒரு சிலருக்கு சம்பள பாக்கியெல்லாம் கூட நின்றுக்கும், சம்பளமெல்லாம் கூட சரியாக வராது. 4 மாதம் சம்பளம், 5 மாதம் சம்பளம் இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது அந்த மாதிரிலாம் நின்றுக்கும். நமக்கு வந்து சம்பளத்தை வந்து தரமாட்டாங்க. அது வந்து எல்லாருக்கும் நடக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்கும். ஒரு சிலருக்கு வர வேண்டிய பணம் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கும், டக்குன்னு கிடைக்காது. அது வந்து ஒரு மாதத்துக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வர வேண்டிய பணமெல்லாம் வரும், அதுக்கப்புறம் சம்பள பணமெல்லாம் ஈஸியாக வரும். ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது, ரொம்ப நாளைக்கு அந்த பாதிப்புகள் இருக்காது, ஒரு மாதத்துக்கு தான் அந்த தொந்தரவு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதன் 8ல் இருக்கனால ஸ்கின்னில் அலர்ஜி வரும், அதாவது தோலில் அலர்ஜி வருதில்ல, அந்த மாதிரி வர்றது, அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் எப்பயுமே ராகு இருக்கக்கூடாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருந்தால் ஒரு சிலருக்கு வயிற்று வலி வரும், அல்லது குடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்னு சொல்கிறோம்ல, செரிமான கோளாறு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகள், வயிறு உப்புசமாக இருக்கிறது, வயிற்று வலி வர்றது, அந்த மாதிரியான தொந்தரவுகளை மட்டும் ராகு கொடுப்பார். மற்றபடி வேறு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை. குரு பகவானை பொறுத்தளவுக்கு 9ஆம் ராசியில் இருக்கனால உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகணுன்றும், அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விலகும். அதனால் இந்த பங்குனி மாதம் சிம்மராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சிம்மராசி நண்பர்களே.